Hello friends, welcome back to my channel. போன வீடியோல குழந்தைகளுக்கு வயிறு வலிக்கு என்னென்ன காரணங்கள், இந்த மாதிரி வயிறு வலி வந்தா டாக்டர்ட்ட போகணும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அத பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பாத்துக்கோங்க. இந்த வீடியோல குழந்தைகள் வயிறு வலியால கஷ்டப்படும்போது வீட்டில இருந்தே என்னென்ன வலிகள அந்த வலிகளை குறைக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குழந்தைகள் வயிறு வலியால கஷ்டப்படும்போது அவங்களுக்கு ப்ளைன் தண்ணி கொடுக்கலாம். ஸ்வீட் சேர்க்காத சாதாரண தண்ணி கொடுத்தோன்னா அந்த தண்ணி அவங்களுக்கு வலி உண்டாக்குற நரம்புகளுக்கு ஒரு சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஒரு எஃபெக்டிவான அதே சமயம் பாதுகாப்பான வழி என்னென்னா, ஒரு ஹீட்டிங் பேட் எடுத்து அதுக்குள்ளே மிதமான சூட்டில் தண்ணியை வச்சு குழந்தையோட வயிற்றில் அமைக்க விடுறது. அது இம்மீடியட்டாக குழந்தைகளுக்கு வயிறு வலியிலேருந்து நிவாரணம் கொடுக்கும். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தண்ணி அதிக சூட்டோடு அதில் யூஸ் பண்ணிடக்கூடாது. குழந்தைகளோட வயிற்றில் அது எதுவும் பொக்களங்கள் உண்டாக்கிடக்கூடாது. அடுத்தது காயம் யூஸ் பண்ணலாம். காயத்தை பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதை பேஸ்ட் வடிவத்திலையும் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணலாம். குழந்தைய படுக்க வச்சு தொப்புளை சுற்றி வயிற்றில் காயத்தை தடவலாம். தொப்புளுக்குள்ளே தடவக்கூடாது. 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு காய தண்ணியாக கொடுக்கலாம். அரை டீஸ்பூன் காயத்தை எடுத்து ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து குழந்தைய குடிக்க சொல்லலாம். காயம் வயிற்றில் உள்ள கேஸ் எல்லாத்தையும் வெளியே தள்ளி அதனால் வயிற்று வலியை குறைக்கும். குழந்தைகளுக்கு வயிறு வலி இருக்கும்போது தயிர் கொடுக்கலாம். தயிரில் நல்ல பாக்டீரியாவும் நுண்ணுயிர்களும் இருக்குது. அந்த தயிரை நம்ம சாப்பிடும்போது அது குழந்தையோட வயிற்றில் ஒரு சூதனிங் எஃபெக்ட் கொடுக்கும். கிராம்ஸ்னால் வர வலியையும் அது குறைக்கும். தயிரில் வெந்தயப்பொடி கலக்கி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயப்பொடி எடுத்து தயிரில் கலக்கி கொடுக்கலாம். தயிரில் வெந்தயப்பொடியும் கலக்கி கொடுக்கும்போது மலச்சிக்கல் உண்டாகிறத தடுக்கும். அடுத்தது இஞ்சி யூஸ் பண்ணலாம். இஞ்சியை லேசாக துருவிட்டு அதை ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீரில் கொஞ்ச நேரம் இருக்க விட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை தண்ணியை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு இது யூஸ் பண்ணலாம். 2 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு ஜிஞ்சர் ஜூஸ் எடுத்து வயிற்றை சுற்றி தடவலாம். வயிறில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்தால் அதை குறைக்கிறதுக்கு இந்த இஞ்சி ஹெல்ப் பண்ணும். குழந்தைகளுக்கு வயிற்று வலி குறையிறதுக்கு தேன் யூஸ் பண்ணலாம். தேனில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது. அதனால் அது வயிறு வலி குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேனை அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஹெர்பல் டீஸ் எது கூடயாவது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். தண்ணி கூடையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். 2 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு தேன் கொடுக்கக்கூடாது. அடுத்தது குழந்தைகளுக்கு வயிறு வலி குறையிறதுக்கு ஜென்டலாக மசாஜ் பண்ணி விடலாம். வயிறு சின்ன சின்ன சர்க்கிள் மூமெண்ட்ஸாக வச்சு வயிறு ஃபுல்லாக மசாஜ் பண்ணி விடலாம். அது கொஞ்சம் மசிலுடைய கிராம்ஸை குறைக்கும், இரத்த ஓட்டத்தையும் கூட்டும். அதனால் குழந்தைகளுக்கு வயிறு வலி கம்மியாகும். சில நேரம் குழந்தைகளுக்கு வயிறு வலி சாதாரண வலியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அவங்கள டைவெர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செயல்கள், அதாவது அவங்களோட கதை பேசுகிறது இல்லைனா ஸ்டோரி புக் ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணோன்னா வயிறு வலி குறைஞ்சிரும். குழந்தைகளுக்கு வயிறு வலி வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். குழந்தைகளுக்கு மலச்சிக்கல்னால வயிறு வலி வரலாம். அதனால் மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுக்காக நார்ச்சத்துக்கள் நிறைந்த காய்கறிகளும் பழங்களும் கட்டாயமாக கொடுக்கணும். அப்புறம் குழந்தைகளை அதிகமாக சாப்பிட விடக்கூடாது. ஓவர் ஈட்டிங்னால வயிறு வலி வரலாம். அதனால குழந்தைகளுக்கு குறைய அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணோன்னா வயிறு வலி அடிக்கடி வராது. அதுவும் இல்லாமல் குழந்தைகளுக்கு கைகளை வாஷ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். சின்ன குழந்தைகளிலே அந்த பழக்கத்தை நம்ம உண்டாக்கிட்டோன்னா பின்னாடி அவங்க இந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால நிறைய இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். குழந்தைகள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது. அப்படி சாப்பிட்றத கட்டாயமாக கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அப்போ சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜீரண கோளாறுகள் வரலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சில வழிகள் வீட்டிலே பண்ணி நம்ம குழந்தைகளோட வயிறு வலி குறையிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care, see you, bye bye.